வணக்கம் சிலோன் போலீஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் அனுஷ்டி ராஜராஜ் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு ஜனாதிபதியின் செய்தி மூன்று மடங்காக அதிகரித்துள்ள பணத்தொகை மத்திய வங்கி ஊழியர்களைப் போல அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மீது தாக்குதல் முயற்சி மஹிந்த ரணில் அவசர சந்திப்பு நடுவரின் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு இலங்கை அணியின் முக்கிய தீர்மானம் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் நான் ஒட்டுமொத்த புலம்பெயர் அமைப்பினருக்கும் எதிரானவன் கிடையாது அலிசப்டி மக்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பு அமைச்சர் கஞ்சன அறிவிப்பு உணவகத்தில் இருபத்தி நான்கு கரட் தங்க பருப்பு குழம்பு சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் காணொளி இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பதிவாகியுள்ள திடீர் மாற்றம் இணை தொடர்பின விரிவான செய்திகள் வறுமையில் இருக்கும் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும் வகையில் சமூக பாதுகாப்புக்கான கொடுப்பனவை மூன்று மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாம் இதுவரை கடைப்பிடித்து வந்த திட்டங்கள் காரணமாக நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு பல வசதிகளையும் சலுகைகளையும் வழங்க முடிந்துள்ளது உரிமைய கீழ் இருபது லட்சம் குடும்பங்கள் காணி உரிமையாளர்களாக மாறுவர் பல தலைமுறைகளாக இழந்த காணி உரிமைகளை அவர்கள் மீண்டும் பெறுவார்கள் வறுமையில் இருக்கும் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும் வகையில் சமூக பாதுகாப்புக்கான கொடுப்பனவை மூன்று மடங்காக உயர்த்த முடிந்தது அதனால் குறைந்த வருமானம் பெறும் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம திட்டம் வழங்கப்படுகிறது வரவு செலவு திட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியைக் கொண்டு தேர்தல் தொகுதிகளில் அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இருபத்தி ஐந்து பிரதேச சபைகளை தெரிவு செய்து விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டுள்ளது அதனால் பலர் பயனடைகிறார்கள் அந்த துறையில் மேலும் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்துள்ளோம் சரிந்து கிடந்த பொருளாதாரம் ஓரளவு வலுவடைந்துள்ளது அதன் பலனாக படிப்படியாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளாா் மத்திய வங்கி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பை போலவே அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் சமூகத்தில் சர்ச்சை நிலவி வரும் நிலையில் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அறிய விரும்புகின்றோம் இவ்வாறான தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாத வகையில் மத்திய வங்கி சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் செயற்படுகிறதா என்பதை அறிய விரும்புகின்றோம் கடந்த காலங்களில் அரசு சேவையில் உள்ள தொழில் வல்லுநர்கள் தமது சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று வைத்தியர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு மட்டுமே அந்த நிவாரணம் கிடைத்துள்ளது அரசு சேவையில் தொழிற்சார் பொறுப்புகளில் வகிக்கும் தொழிற்சார் வல்லுநர்கள் மற்றும் ஏனைய அரசு ஊழியர்களின் சம்பளம் எப்போது அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு கோரிய போதும் மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள கொடுப்பனவை இவ்வாறு அதிகரிக்க அனுமதித்துள்ள முன் உதாரணத்தில் முழு அரசு ஊழியர்களுக்கும் இவ்வாறான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுதின பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன தன்னை தாக்கம் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் தெரிவித்துள்ளார் தனது சிறப்புரிமையை மீறியமைக்காக நாடாளுமன்றத்தில் வாக்குமூல பதிவு செய்துள்ளார் இதேவேளை தன்னை அவர் அச்சுறுத்தியதோடு நாடாளுமன்றத்தில் பிரதமரின் அலுவலகம் செல்லும் வழியில் நீர் எவ்வாறு எமது நாட்டின் பிரதமரை சந்திக்கலாம் என கூறி தாக்கம் உட்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான இனவாதிகள் நாட்டில் இருக்கும் வரை எவ்வாறு எமது மக்களுக்கான நீதி கிடைக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் எதிர்கால அரசியல் விவகாரங்கள் குறித்து இருதரப்புக்கும் இடையே கலந்துரையாடப்படவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சிக்குள் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்பது குறித்தும் மேலும் ஆலோசிக்கப்படும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தனர் பல்வேறு கட்சிகள் தமது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் பிரேசில் ராஜபக்ச தரப்பினர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு பாரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் நடுவர் வழங்கிய சர்ச்சைக்குரிய தீர்ப்பை எதிர்த்து முறைப்பாடு செய்ய இலங்கை அணி தீர்மானித்துள்ளது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற இருபதுக்கு இருபது போட்டியின் நான்காவது ஓவரில் பினர வீசிய பந்தில் சாம்யா சர்க்கார் விக்கெட் காப்பாளரான குசல் மெண்டிசிடம் பிடி ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து சாம்யா சர்க்கார் நடுவரின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்தபோது அவர் ஆட்டமிழக்கவில்லை எனவும் மூன்றாம் நடுவரால் தீர்ப்பு வழங்கப்பட்டது எனினும் குறித்த மறுபரிசீலனையின் போது பந்து துடுப்பில் பட்டுள்ளதாக சிறிய ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மூன்றாம் நடுவரால் அவர் ஆட்டம் ஆட்டமிழக்கவில்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது இலங்கை கிரிக்கெட் வீரர் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதனையடுத்து இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மூன்றாம் நடுவரால் வழங்கப்பட்ட குறித்த தீர்ப்பிற்கு மைதானத்திலிருந்தே எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு இலங்கை கிரிக்கெட் அணி தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிடம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு அமைக்க இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளது நாட்டின் சட்டத்திற்கு அமைப்பு செயற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக தேர்தலை நடத்த வேண்டும் அதேபோல் எந்த ஒரு நேரத்திலும் பொது தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் தான் ஒட்டுமொத்த புலம்பெயர் அமைப்பினருக்கும் எதிரானவன் கிடைக்காது என வெளிவகார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் ஒட்டுமொத்த புலம்பெயர் அமைப்பினருக்கும் எதிரானவன் கிடையாது எனினும் நீங்கள் இங்கு தினமும் தனி ராட்சியம் பற்றித்தானே பேசுகிறீர்கள் சமஷ்டி தொடர்பான பேசுவதில் பிரச்சனை இல்லை அதிகார பரவலாக்கம் தொடர்பாகத்தான் நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் வடக்கு கிழக்கு மக்கள் இந்த நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் எனது தந்தையின் தமிழ் நண்பர்களும் தான் கொல்லப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகம் செய்த விசாரணையில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தாம் நேசித்தவர்களை இழந்துள்ளார்கள் எனவும் தெரியவந்துள்ளது வடக்கில் மட்டும் ஐந்து லட்சத்துக்கு அதிகமானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாகும் இது உண்மையாக தீர்ப்பாக அமையாவிட்டாலும் நாம் இதனை ஆரம்பிக்க வேண்டும் இந்த எண்ணக்கருவை எம்மால் கைவிட முடியாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ் பிரதிநிதிகள் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் புதிய மின் இணைப்பு பெறுவோருக்கு தவணை முறையில் கட்டணம் செலுத்தும் வாய்ப்புள்ளதாக மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார நுகர்வோர் புதிய மின் இணைப்பு பெறும்போது அறவிடப்படும் கட்டணத்தை தவணை முறையில் செலுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கமைவாக மின் இணைப்பு கட்டணத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் உணவகம் ஒன்றில் தயாராகும் சிறப்பு பருப்பு குழம்பு குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது துபாயில் உள்ள பிரபல சிட்டி மாலில் இந்த சிறப்பு உணவு பரிமாறப்படுகிறது வித்தியாசமான உணவுகளை தயார் செய்யும் புகழ்பெற்ற கலை நிமிடரால் இந்த உணவு தயாரிக்கப்படுகிறது ரன்விட்ராம் நடத்தி வரும் உணவகத்தில் சிறப்பு உணவாக தால் கஷ்கான் என்ற பெயரில் விசேஷமாக பருப்பு குழம்பை தயாரித்து வழங்குகிறார் இந்த பருப்பு குழம்பு ஒரு மரப்பெட்டியில் பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற்றப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் அந்த பருப்பு கரைசலில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுடர் கலக்கப்படுவதுதான் இதனை ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் கண்முன்பே தங்க பவுடர் கலந்த கரைசல் பருப்புடன் சேர்த்து நெய் கலந்து பரிமாறப்படுகிறது இது குறித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிட்டதுடன் மாறுபட்ட விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று சிறிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி முன்னூற்றி மூன்று தசம் சைபர் ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் டொலரின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பனிரெண்டு மூன்று சதமாக காணப்படுகிறது இதேவேளை நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி முன்னூற்றி இரண்டு தசம் ஒன்பது ஏழு ரூபாயாகவும் டொலரின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பனிரெண்டு தசம் அறுபது ரூபாயாகவும் பதிவாகியிருக்கிறது மேலும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு தசம் ஏழு நான்கு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் ஒன்று ஏழு ரூபாவாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக டொலருக்கு எதிரான ரூபாவின் பெருமதி தொடர் அதிகரிப்பை பதிவு செய்து வந்த நிலையில் இன்றைய தினம் சிறிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது